Hi guys, so நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட புது சைக்கிளோட வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இது யார் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய வீடியோ. கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு நான் வீடியோ போடலாம்னு போடல. இதோட அடுத்த வீடியோ, இந்த வீடியோ அடுத்த வீடியோ வந்து ஒரு சைக்கிள்ல நாங்க 20 கிலோமீட்டர்ஸ் நான் போனேன். அது ஒரு மாசம் ஆயிடுச்சு போய். ஆனா அது எடுத்து வச்சிருக்கேன் வீடியோ. அதை நாங்கள் இந்த வீடியோ போட்டோன்னே அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஸோ புது சைக்கிள் வாங்கியாச்சு. இது வந்து கியர் சைக்கிள் தான். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்ன சைக்கிள்னு. இது வந்து ஹீரோ ஸ்பிரிண்டோட கம்பெனி, த்ரான் ஒரு மாடல். அப்புறம் 1.0 போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கியர் சைக்கிள் நான் சில இது ஃபிட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர்லாம் சில இது ஃபிட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்மளோட சைக்கிள். நான் வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எக்ஸ்ட்ரா மாட்டியிருந்தேன். அடுத்து இந்த பெல்லு எக்ஸ்ட்ரா மாட்டியிருந்தேன். இது வந்து சைக்கிள் ஓட்டும்போது பெல் வாங்கும்போது பெல் கேட்டோம், அவங்க மாட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் இது வந்து நான் அப்புறமா கொஞ்ச நாள் 2-3 நாள் கழிச்சு தான் இது வாட்டர் பாட்டில் ஹோல்டர் மாட்டினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 21 ஸ்பீட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சைடு 3 இருக்கும், லெஃப்ட் சைடு 3 இருக்கும், ரைட் சைடு 7 கியர் இருக்கும். ஸோ ஓகேவா? அதனால் 21 ரெண்டையும் இன்ட் பண்ணி பாருங்கள். 21 ஸ்பீடு. ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடலான்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு மாதம் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட் நான் டிஸ்க் பிரேக் கூட வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாடல் பார்த்துக்கோங்க. த்ரான் ஹீரோ ஸ்பிரிண்ட்டு. ரூல்ஸ் த ரோடு. ஓகேவா? அடுத்து 1.0 அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இதுதான் நம்மளோட சைக்கிள். ஸோ இதுலேருந்து இந்த சைக்கிள்லேயும் நம்ம விலாக் பண்ண போகிறோம். எங்கேயாவது போய் விலாக் பண்ணுற மாதிரி, சைக்கிள்லேயே போகிற மாதிரி. ஒரு மாதம் ஆயிடுச்சு கைஸ். அதுக்குள்ளேயும் மக்கள்லாம் பாருங்கள், வெயில் அடிச்சனாலும் இப்படி ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. எல்லோ கலரில் இந்த இதை பாருங்கள், கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கா? இது ரொம்ப இதாகிடுச்சு. ஆனால் இதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இதோட பிரைட்டாக இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து நான் கடையில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் ஆகி தான் வாங்கிட்டேன். உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. அதுமாதிரி நீங்கள் எதாவது சைக்கிள் வாங்கினீங்கன்னா ஸ்க்ராட்ச்லாம் இருக்கான்னு பார்த்துங்க. கடையில் பார்க்கும்போது இது பார்க்கல, வீட்டுக்கு வந்து தான் பார்த்தேன். ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. அவங்க நிறைய சைக்கிள் தொங்க விட்டுருந்தாங்க, அதோட எடுக்கும்போது ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும் போல். அது ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா சொன்னாங்க சரி அப்படின்ட்டு விட்டாச்சு. அடுத்து நான் இது எக்ஸ்ட்ரா மாட்டினேன். இது எக்ஸ்ட்ரா மாட்டில் நினைக்கிறேன். அதிலே கொடுத்துட்டாங்க, அவங்களே மாட்டி கொடுத்துட்டாங்க. அம்மா இதில் மக்கான் நாங்கள் மாற்றலான் இருக்கோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது கிராஷாக இருக்கும் மக்காடு. அப்புறம் இது இந்த இதெல்லாம் ஓட்ட இந்த டிசைன் சொல்லிட்டு இப்படி கொடுத்துருக்காங்களா, இதுலேருந்து தண்ணி நிறையா வருது. அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த மக்காடில், அதனால தான் நாங்கள் மாற்றலான் இருக்கோம். ஸோ அது ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் இதுலேருந்து சாதா பவர் பிரேக் அந்த மாதிரி இதுவும் மாட்டிக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா. டிஸ்க் வேண்டான்னா, டிஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது எடுத்துகிட்டு இந்த இதில் நம்ம மாட்டிக்கலாம். ஃப்ரண்ட் பிரேக்கு மட்டும் இப்படி கொடுத்துருக்காங்க, பேக் சைடுக்கு நம்ம அதை ஃபுல் செட்டோடு வாங்கி மாட்டுற வண்டி இருக்கும். ஸோ சீட்டு நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான். கியர்லாம் சூப்பராக இருக்குது. சைக்கிள் ஃப்ரண்ட் வியூ எல்லாமே காட்டிடுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய பழைய சைக்கிள் அங்கே இருக்குது பாருங்கள். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். போய் பழைய சைக்கிள் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. ஃப்ரிட்ஜ் டேங்க் வீடியோவில். ஓகே, இதுதான் சைக்கிள், பழைய சைக்கிள். இதுக்கு நான் பழைய சைக்கிளுக்கு நான் இதெல்லாம் மாட்டினேன் பின்னாடி. இதெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கேன். இதுவும் யூஸ் பண்ணுறேன். யாராவது இன்னைக்கு கூட எங்கள் சித்தி பையன் வந்திருந்தான். அவன் கூட நாங்கள் இதில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா விளாண்டுருந்தோம். அப்புறம் ஜாலியாக இருந்துச்சு. ஓகேவா? அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு சைக்கிள் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த ஃப்ரிட்ஜ் டேங்க் இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம மீன் வந்து எடுத்தாச்சு. நம்ம வீட்டில் மீன் வளர்க்குறது கிடையாது இப்போ, ஏன்னா டேங்க் உடஞ்சிருச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் டேங்கில் வச்சதே அப்போயே எடுத்துட்டேன்.
கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே, ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. ஏன்னா இது ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சு, ரொம்ப அந்த கோயிலெலாம் விட்டுருந்தனால அவங்களுக்கு வீடியோ கூட போடலன்னு நினைக்கிறேன். கோயில் ஃபிஷ்லாம் விட்டுருந்தேன், அப்போம்போது எல்லாமே நாஸ்தி ஆயிடுச்சு கைஸ். கோயில் ஃபிஷ்லாம் விட்டுருந்தனால எல்லாமே நாஸ்தி ஆயிடுச்சு, அதனால் நான் அது எடுத்துட்டேன். ரொம்ப இதாகிடுச்சு, டர்ட்டி ஆயிடுச்சு. வாரத்துக்கு ரெண்டு வாட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஃப்ரிட்ஜ் டேங்கை. நான் என்ன பண்ணுறது, அதான் ஃப்ரிட்ஜு டேங்கை ஃபஸ்ட்டு தூக்கணும், அடுத்து போக போக பெரிய டேங்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணும்போது உடச்சிட்டேன். அவங்க காட்டுறேன், பின்னாடி தான் இருக்குது, அவங்க போய் காட்டுறேன். அதனால் எல்லாத்தையும் கிணத்துல விட்டாச்சு, கிணத்துல இருக்கிறதே முடிஞ்சால் காட்டுறேன் அவங்களுக்கு இந்த வீடியோலே, ஓகேவா? ஸோ மீன் நிறைய எல்லாத்தையும் கிணத்துலேயே விட்டேன், நாங்கள் வீட்டில் இருக்க கிணத்துலே. அதனால் மீன் இப்போ வளர்க்கலை, மேபி ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ரெண்டு சின்ன டேங்க் இருக்கு இன்னும், அதுலேயும் இருந்த பீட்டா எல்லாமே உள்ளே விட்டேன். அதான் கப்பி எல்லாமே கிணத்துல விட்டேன் கைஸ். அவன் அவ்வளோதான் இந்த வீடியோ, அவங்களுக்கு பின்னாடி போய் அதை காட்டிட்டு உங்களுக்கு வீடியோ முடிச்சுக்கலாம், ஓகேவா கைஸ்? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பார்த்தீங்களா இந்த பெரிய டேங்க்ல இப்படி இதாயிடுச்சு, ரொம்ப உடஞ்சிச்சு. இப்படி தட்டிட்டேன், டேபிள்லே விழுந்துருச்சு, அதனால தான் இங்கே தூக்கி வச்சாச்சு. அந்த கிணத்துல தான் கைஸ் நம்ம மீன்லாம் இருக்குது, ஓகே? அவங்களுக்கு காட்டுறேன் முடிஞ்சா, ஓகேவா? இதனால தான் நான் மீன் வளர்க்கலை இப்போதைக்கு, நான் மேபி ஃப்யூச்சரில் பார்க்கலாம், ஓகேவா கைஸ்? பின்னாடி கதவை பூட்டி வச்சுருக்காங்க, சாவி உள்ளே இருக்குன்னா எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன்னா இங்கேயும் கதவு பூட்டி தான் இருக்குது. நம்ம முன்னாடி கூட போயிட்டு வரந்து என்னத்துக்கு, நான் இன்னொரு நாள் கூட ஷார்ட்ஸ் போடுறேன் வீடியோ, ஓகேவா? ஏன்னா இப்போ போக முடியாது நம்மளால், ஓகே? ஓகே ஓகே கைஸ், நம்ம வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோ, இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் முடிய வெட்டியிருப்பேன், ஏன்னா அது போன மாதமே இது பண்ணியாச்சு, அதில் ரொம்ப மொட்டையாக தெரிவேன், அது பார்த்துக்கோங்க. போன மாதமே அது வெட்டி வீடியோ எடுத்து எல்லாமே வச்சுட்டேன், ஆனால் நான் வீடியோ தான் அப்லோட் பண்ணல, எடிட்லாம் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா இந்த வீடியோ போட்டால் தான் அந்த வீடியோ போட முடியும், ஏன்னா இந்த சைக்கிள் சம்மந்தமாட்டாங்கன்னா அந்த வீடியோலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கே போயிருப்பேன், நீங்கள் 20 கிலோமீட்டர்ஸ் எங்கே போயிருப்பேன், 10 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு 10 வரக்கு 10, ஓகேவா? நான் எங்கே போயிருப்பேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ராஜபாளையம் பக்கத்தில் தான், ஓகேவா? சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், பாய்.